நாம் நடந்து காட்ட வேண்டும். சாப்பிட்டேன்னா கை கழுவும் போது ஒரு செடி எங்களுக்கு செடி செடிக்கு போய் காட்டும். ஆமா ஒரு டம்ளர் தண்ணி நீங்க கை கழுவிட்டா அது வாழ்ந்து போகுதா அப்படின்னு நினைக்கிறது. மீண்டும் மீண்டும் போகும்போது ஒரு சிறிய செயல், தெருவில் தண்ணி போகும்போது கூட சொல்றோம் நம்ம ஒருத்தர் மூடினா ஊருக்க தண்ணி இருப்பதா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறோம். நிறைய பேர் உண்டு. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன செயல்களை நம்ம செய்வதன் மூலம் அவர்கள் உணர்த்தணும் பிள்ளைகளுக்கு. எங்கிட்ட படித்த பிள்ளைகள்லாம் பல இடங்களில் நல்ல பதவிகளில் இருக்கிறாங்க என்று நினைவு கூறுகிறார்கள். நிறைய கடிதங்கள் அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு பிரான்ஸில் இருந்து ஒரு மாணவ ஆசிரியர் நான் அனுப்புகிறேன். இதே சின்ன சின்ன செயல்களெல்லாம் செய்து இது பண்ணணும். அப்புறமா இடையில இடையில நிறைய இது அறிவியல் இயக்கம் இருக்குங்க, சயின்ஸ் போகிறது அதில் போய் நான் விருப்பினாங்க. விருப்பினராகி அது தமிழர்களுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்புறம் அதுலேருந்து அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் தான் சுற்றுச்சூழலை நீ யாருமா இருந்தீங்க ஏமா அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அதே கூர்மைப்படுத்திங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா அப்போ ஒரு ஒரு இதாக போகணும், சயின்ஸ் போகணும் தான் என்னுடைய பேசிக் இது. அது நிறைய சிறப்பாக பண்ணியா சாப்பிட்றதால விருப்பினாங்க. அப்புறம் அதில் வந்து அங்கேயும் இந்த என்வரன்மெண்ட் பேசும்போது நீங்கள் இதில் தெளிவாக இருக்கிறீங்க, நீங்கள் அது பக்கமாக போயிடுறாங்க. அப்புறமா என்வரன்மெண்ட் வந்தோம். அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் என்வரன்மெண்ட் செல்லு ஒன்று இருந்தது, அதில் நமக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அங்கே போய் ஒரு 5 ஆண்டுகள் இருந்து ஆசிரியர்களுக்கு வந்து எப்படி இந்த கல்வி சூழல் கல்வியை எப்படி அறிவிக்கலாம், பள்ளி சூழலை எப்படி செயல்வழி கல்வியாக எப்படி சொல்லலாம், அதாவது விளையாட்டு மூலம் எப்படி கல்வி கற்றது, பல மெத்தடுகளாக அவங்க சொல்லி கொடுத்தவர் ஷாக் அண்ட் டாக் இல்லாமல் அவர் செயல் வழியாக இதை பண்ணுவோம். நீச்சல் அடிப்பது எப்படின்னு புத்தகத்தில் படிச்சுட்டு போகிறத விட அவங்க நீச்சல் அடிக்க விட்டால் தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் வரும். அது போல் நாங்கள் அந்த செயல் வழியில் அவர்களை இறங்கணும். அப்புறம் வகுப்பறை என்பது அறுவை குடமாக இருக்கக்கூடாது, அறுசுவை குடமாக இருக்கிறது. அவர்களுக்கு எடுத்தவங்க எல்லாம் புத்தகத்தை எடு இத்தலாம் பக்கம் பண்ணி தினம் நடத்தினா அவன் போய் கேட்குறது, சேர்த்து என்ன நடத்துனேன் கேட்கறது, கேட்க அவர் படி நீ படி நீ படி நீ படியா சரி கடைசியில் கடைசி பகிடு கேள்வி பாரு இத்தலாம் கேள்விக்கு இருந்தீங்க தான் விடை இருக்கு, இத்தலாம் கேள்விக்கு இங்கே விடை இருக்கு. ஒரு நாளைக்கெல்லாம் எழுதி வந்தோம்னா அப்புறம் சரியாக இருந்தோம்னா 10 தரம் எழுது, 100 தரம் எழுது, இம்போசிட் இப்படிலாம் பழக்கமான அந்த ட்ரெடிஷன் அப்படிலாம் இல்லாமல் அவர்களுக்கு வந்து புத்தகமே எடுக்கிறதுல புத்தகமே இல்லை. நாமே தான் புத்தகம், நடமாடு புத்தகம், ஒவ்வொரு ஆசிரியரும் நடமாடு புத்தகம். சண்முக ஐயாலாம் வந்துக்கிறாங்க அதில் சிறந்த ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஆசிரியரும் அதுபோல் நல்ல ஆர்வம் உள்ளவங்க தான் வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஆர்வம் தான் இதில் வர முடியும். ஒவ்வொரு ஆசிரியருமே நடமாடும் புத்தகம், அந்த புத்தகம் எங்களுக்கு தேவையில்லை. அது ஒரு துணை இதுக்குள்ளே செய்யலாம்னு சொல்லி நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இன் பிட்வீன் 2 லைன்ஸ் சொல்லலாம், 2 வரிக்கு இடையில் நம்ம 1000 கதைகளை விளக்கங்கள் சொல்லலாம் பிள்ளைகளுக்கு. அதை போன்று நம்ம என்னுடைய பணி இருந்தது. அப்புறம் அரசியல் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக நியமித்தார்கள், வழிகாட்டு ஆசிரியர் நியமித்தார்கள், கருத்தாளர் நியமித்தார்கள். அதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் செய்யும், ஒவ்வொருவரும் ஹோம்ஒர்க் செய்யும். 1000 வகுப்புகள் இருந்தால் கூட நாளைக்கு என்ன நடக்கும் போது என்ன செய்யலாம், அதுலேருந்து என்ன வித்தியாசம் செய்யும், அது ஒருபடி மேலே போகும் அப்படின்னு தான் நான் ஹோம்ஒர்க் செய்து அதெல்லாம் பண்ணேன். அப்புறமா நான் அதில் சயின்ஸ் போகிறதுக்கு சுற்றுச்சூழல் போகலாம். அப்புறம் தற்காலிகமாக அதை மூடிட்டாங்க அந்த சுற்றுச்சூழலில், மூடலை வேறு ஒரு இதில் சேர்த்தாங்க, அவங்க செயல்படாமல் விட்டாங்க. சரி என்னால் சும்மா இருக்க முடியல. மூலிகை பற்றி சொல்லுங்க. சுற்றுச்சூழல் கல்வி பிரிவுன்னு இருந்தது இல்லையா, அதை கொண்டு வந்து எஸ்டிஸில் சேர்த்துட்டாங்க, மாநில பயிற்சி மாற்றி சேர்த்தாங்க. அவங்களுக்கு பல வேலைப்பாடு இருந்தனால இதை அவங்க பண்ண முடியல. அதனால் என்னால் சும்மா இருக்க முடியல. 1986 நானே ஒரு இதை தொடங்கினேன். சுற்றுச்சூழல் கல்விக் கழகம் ஒரு அமைப்பு 1986 நானே எங்கள் உறவினர்களாக சேர்ந்து தொடங்கினோம். அப்புறம் நண்பர்கள் வந்தாங்க, அப்புறம் அது சிறப்பாக நாங்களே நடத்துக்கிட்டோம். சொந்த பிஸ்னஸ்லாம் பண்ணலை, அப்போ சொந்த அந்த வழிமுறைகள் தெரியல, சொந்த காசு போட்டு கிணத்த செய்யறது நேரம் தான் செய்யறது அப்படியே செய்து கொண்டிருக்கோம். மூலிகை பற்றி நம்ம கவிதை கணேசன் வந்து கேட்குறாங்க. அதாவது தாவரத்தில் வந்தது, மரங்களாக வந்தது, இப்படியே ஒவ்வொரு இதுவும் கடைசியில் ஒரு மையத்தை நோக்கி சுருக்கி கொண்டே போகுது. ஏன் சயின்ஸ் பறந்து சுற்றுச்சூழல் சொல்லிச்சு, சுற்றுச்சூழல் பறந்த தலைப்பு அது, அதில் என்னென்னலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பல பிரிவு இருக்குது. அந்த என்வரன்மெண்ட் வந்து கடைசியாக என்னுடைய ஆர்வம் வந்து தாவர புத்தகம் வந்து தாவரத்திலிருந்து அதுலேயும் மையப்படுத்தி மூலிகை புத்தகம். மூலிகை புத்தகம் போகும்போது என்னென்னா என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்லாம் வெளியில் இடங்கள்லாம் போகிறேன், காடுகள்லாம் போகிறேன், நண்பர்களை சேர்ந்துட்டு
கிருஷ்ணகிரி மலை, அப்புறம் இந்த ஆந்திரா காடு, கேரளா காடு இப்படிலாம் போயிட்டு வரது. இப்போ கூட வந்து கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு காண்டிக்குடி ஒரு இடம், ஆதிவாசிகள் வாழ்றது, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்கி அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அது ஒரு பழக்கம். அப்போ போகும்போது சில அதிசய தாவரங்கள்லாம் பார்த்தோம். சரி, மூலிகைக்கு போயிட்டு அதை படியில் மூலிகை தொடர மாட்டோம். அது பிறகு நண்பர்கள்லாம் வந்து தேடி நம்ம உற்சாகம் பண்ணிட்டாங்க. அது பிறகு நிறைய மூலிகை கண்காட்சி வச்சேன், செடிகளை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வளர்த்துருந்தேன். 100 தொட்டிகளில் 150 தொட்டிகள் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே ஆர்டர் தொட்டி கண்காட்சின்னு சொல்லி செய்தோம். அதை வச்சு பள்ளிகள் தோறும் ஏற்றிட்டு போகிறது, சொந்த செலவில் செய்கிறேன். அப்புறம் சமாளிக்க முடியல, தொட்டியெல்லாம் உடஞ்சி போகுது, அப்புறம் ஏற்படுது, அதுக்கெல்லாம் செலவு. பள்ளியை நீங்கள் மட்டும் செலவு ஏற்றுக்கணும்னு சொன்னோம், போக்குவரத்து செலவு மட்டும் ஏற்றுக்க, மீதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுது, எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் தொய்வு ஏற்படுங்கயா. அதுக்கப்புறம் நடந்தது. அப்புறமா வந்து என்னுடைய கண்காட்சியை நம்ம முதல்வர் பார்த்தார், கதிராமர் பார்த்துட்டு அந்த டைரக்டர் ஒருத்தர் பார்த்தார், சிக்கத்தில் டைரக்டர் அவர் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லோரும் தோட்டம் போட முடியாது. ஸோ இவங்க அந்த இடத்த பார்த்தோம், அது ஒரு பெரிய குப்பம் எடுத்துக்கோங்க, ஆண்டுகளும் மதியில் முக்காவது குப்பை அதை கொடுத்தாரு. சரி சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்தி ஒரு 15,000 கொடுத்தாரு. அதை 3 மாதங்கள் அப்புறப்படுத்தோம், படிச்சுட்டு அந்த தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற தாவரங்கள் கீழாங்கல்லி முடக்கம் தான் முசு முசுக்க இந்த போல தாவரங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம சுற்றி இருக்கிறது. முதல்ல எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு தத்துவம், ஒரு உயிரினம் எங்கு பிறந்து தோன்றி வளர்ந்து வாழ்ந்து வருகிறதோ அதை சுற்றி வளர்கின்ற தாவரங்களும் அதுக்கு உணவாகவும் அதுவே அதுக்கு மருந்தாகவும் இருக்குது. அதான் வந்து தத்துவம். இந்த ஊரில் நம்ம வாழணும்னு சொன்னால் இந்த மண்ணை சுற்றி இருக்கின்ற விளைகின்ற தாவரங்கள் தான் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் கோர்ஸு காலிஃப்ளவர்லாம் இங்கிலீஷ் பதார்த்தம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பதார்த்தம் பீட்ரூட்லாம் இங்கிலீஷ் பதார்த்தம். எங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் அம்மா காலத்தில் அது வந்து பெங்களூர் பதார்த்தம் ஆச்சு. இங்கிலீஷில் வந்து பெங்களூர் வந்து பெங்களூர் பதார்த்தம், நீங்கள் என்ன சாப்பாடு பெங்களூர் பதார்த்தம், பெங்களூர் கத்திரிக்காய் குட்டிலாம் சொல்லுவாங்க, பெங்களூர் பதார்த்தம் ஆச்சு. இப்போ அது நம்ம பதார்த்தமே மாறி போச்சு, யாருமே அது ரெண்டி விட்டுட்டாங்க, கேரட்டு இதெல்லாம் இல்லாமல் இப்போ சமையல் இல்லாமல் போயிடுச்சு. அதை போல் அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வேண்டிய உணவு அங்கே விளைஞ்சிது. தர்மம் ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவான பால் பாட்டிலு பிஸ்கட்டு அதுக்கு வேண்டிய மருந்து எல்லாத்தையும் ஒரு கூடையில் வச்சு எடுத்து போகிறோம். ஒரு தாய்க்கு தெரியும் போது இயற்கையும் ஒரு தாய் தானே, இங்கே ஒரு உயிரினத்தை படைக்கும் போது அந்த உயிரினத்துக்கு இங்கே என்ன உணவு வேணும் என்ன மருந்து வேணும் இயற்கை முன்னே படைச்சிது. அதை படைச்ச பிறகு தான் இதை படைக்கும், இந்த உயிரினத்தை படைக்கும். அதனால் நீ அந்த உணவு ஒட்டகம் இருந்துச்சுன்னா அந்த பாலைவனத்தில் சப்பாத்தியில் தான் சாப்பிட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கு போய் நம்ம வைக்கலை கொடுத்தா, மாடு திக்கிற வைக்கலை கொடுத்தா சரியாகுமா? சப்பாத்தி கழிவு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அழிச்சிங்கன்னா ஒரு தண்ணியாக கொடுக்கும். அங்கே வந்து பாலை நிலம் தண்ணி கிடையாது, அது சேர்த்து வச்சு சப்பாத்தி கழிவு சாப்பிட்டா அதுக்கு தண்ணியை எடுத்துக்க முடியும். அதுக்காக இங்கே கொடுத்தா வைக்கல் வந்து ஒன்றுமே தண்ணியே கிடையாது. அதெல்லாம் எந்த உயிரினத்துக்கு என்ன வேணுமோ அங்கே தான் இருக்குது, அப்படி தான் நம்ம சாப்பிட்டோம்.